ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அச்சிய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் முத்து விஜயகுமார் பேசுகிறேன். நம்ம அச்சிய லக்ன பத்ததி என்னங்கிற பாரம்பரியத்தினுடைய ஒரு அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட முறையை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருக்குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களையும் பொற்பாத்தி தொட்டு அடுத்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகருடைய கேள்வி அப்படின்றது, வீடு எப்போது அமையும் அப்படின்றது ஜாதகருடைய கேள்வி. இப்போ இவருடைய பிறந்த தேதி அப்படின்றது 2/5/1991 அதிகாலை மணி 6:50 பிறந்த இடம் மதுரை அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது மேச லக்னம் அப்படின்றது போயிட்டுருக்கு. அங்கிருந்து அவருடைய ALP லக்னம் அப்படின்றது 5 இடத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஜாதகத்துக்கு 5 இடம் அப்படின்னா பூர்வீகமான குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அப்படின்ற இடத்த எடுப்போம். அதனால் பூர்வீகமான ஒரு விஷயத்தை பற்றி இல்லை குழந்தைகளை பற்றி இந்த ஜாதகருடைய கேள்வி இருக்கும். இல்லைன்னா அவர் மனதருடைய ஆசைகள், ரொம்ப நாளாக எதை மனசில் ஆசையாக வச்சுருக்காரோ அதை அவர் கேள்வியாக கேட்பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அவருடைய நட்சத்திர புள்ளி அப்படின்னு வரும்போது கேது பவான் அப்படின்றது வருது. ஏன்னா இங்கே மக நட்சத்திரம் 3 பாதம் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் வருது. அப்போ இந்த இடத்துக்கு அதிபதியான கிரகம் யார், சூரிய பகவான். 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஜாதகத்தில். அப்போ 9 இடத்துல பாக்கியத்தில் இருக்கிறது யோகம், அது நல்லா இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பவானும் 11 இடத்துல இருக்கார், அவரும் சிறப்பாக இருக்கார். அப்போ ஜாதகர் ஒரு நல்ல இடத்துல நல்ல தொழிலில் வந்து இந்த ஜாதகர் இருக்கார். ஏன்னா 10 இடத்துக்கு சுக்கிரனும் இந்த ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதனால் வந்து ஜாதகர் வந்து தொழில் சார்ந்த அமைப்பு யோகமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இடமாற்றமான ஒரு தொழிலாக இருக்குது, அதை தவிர இந்த இடத்துல இல்லை. அதே மாதிரி சுக்கரன் இந்த இடத்துல பலமாக இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார், அதுதான் அவருடைய தொழிலாக இருக்குது. இப்போ அதிலிருந்து ஒரு அப்டேஷனாக போய் இந்த கர்மா அப்படின்றது அவருடைய ஜாதகத்தில் கடந்த கால நிகழ்வு அப்படின்னு குறிக்கிறதுனால கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு பலனாக அந்த ஓனர் வந்து இவரை வந்து இந்த டிரைவர் சம்மந்தப்பட்ட அமைப்பிலிருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் செக்ஷனில் கொண்டு போய் இவரை உட்கார வச்சுருக்கார். அதனால் தொழில் அப்படின்றது ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. இவருடைய கேள்வி, இப்போ நான் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு ஜாதகத்துக்கு. அப்போ வீடு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன வருது, 4 இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் அப்படின்றது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 8 இடத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ வீட்டின் மூலமாக தீராத பிரச்சனை மாட்டிக்கிறவர். ஏன்னா இவர் ஏற்கனவே கேது இங்கே 11 இருக்குது, சுகபோகமாக இருக்கார், நல்லா இருக்கார். ஆனால் இந்த வீட்டை தொட்டார் அப்படின்னா இந்த சுகத்தை கெடுத்து விடும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து இங்கே இருக்கார், 8 இடத்துல போய் உட்காந்துருக்கார். அப்போ வீட்டினால் இடத்தினால மண்ணு மனையினால் தீராத பிரச்சனை வரும். அம்மாவுக்கும் அந்த 8 இடத்துல இருக்கிறதுனால அங்கே செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால தீராத பிரச்சனை. 10வதுக்கு சிம்ம லக்னம் இந்த அதிபதி 6 இடத்துல. அப்போ தாய்க்கு அது 6 இடம் வீடாக போகிறதுனால தாய்க்கும் 6 இடம் பிரச்சனை அங்கே இருக்குது. அப்போ ஏற்கனவே அம்மாவுக்கு இந்த சூரியன் செவ்வாய் அப்படின்னா உஷ்ணம்னு சொல்லுவோம். அப்போ உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி வீட்டின் மூலமாகவும் தீராத பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அதுபோக சனி பகவானும் இந்த 6 இடத்துல போய் உட்காந்து இந்த கேதுவும் சனியும் 6 கட்டாக இருக்குது. அப்போ வீடு அப்படின்றத தொட்டார் அப்படின்னா ஜாதகர் ஒரு போராட்டமான மனநிலைக்கு போய் இருக்கிற தொழில் வருமானத்தை ஃபுல்லாக கெடுத்துட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இவருக்கு இப்போதைக்கு வீடு அமையுமா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு ஜாதகத்தில் இல்லை. அதை தொட்டால் தேவையில்லாத ஒரு வில்லங்க விவகாரத்தில் அவர் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு அதை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து அவருடைய இந்த நிகழ்கால கர்மாவும் இந்த நட்சத்திரமும் இன்னும் 1 வருஷத்தில் மாறப்போகுது. மாறினதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் வரும். உத்திரம் அப்படின்றது நட்சத்திரமே உத்திரமாக இருந்து 9வது இடத்துல இருக்குது. அப்படி வரும்போது அந்த ஜாதகருக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாதகத்துக்கு. அதே மாதிரி கணவர் மனைவி சம்மந்தப்பட்ட நிகழ்வு இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 சனி பகவானும் 6 இடத்துல. ஏன்னா மனைவி பற்றி அடுத்த கேள்வி அவர்கிட்ட இருந்தது. அப்போ இந்த சனி பகவான் 7-12 இவருடைய லக்னத்துக்கு அது 6 இடத்துல போய் உட்காந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயும் இப்போதைக்கு ஒரு ஒழுங்கற்ற உறவு. ஏன்னா செவ்வாய் சனி இந்த சனியும் கேது பகவானும் 6 கட்டாக இருக்கிறதுனால இவர் உள்ள விஷயங்களை அவங்ககிட்ட போய் சொல்கிறதில்ல. ரெண்டு பேருக்கு இடையிலே அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த 1 ஆண்டு காலத்துக்கு பொறுமையாக போங்க, கண்டிப்பாக அந்த அமைப்பு அப்படின்றது மாறும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கான நிகழ்வையும் அந்த கணவன் மனைவிக்கான ஒற்றுமைக்கான ஒரு அமைப்பையும் கொடுத்து அவங்களுக்கான பரிகாரத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சோம். ரொம்ப ஜாதகர் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த அச்சய லக்னத்துக்கும்
இந்த ஐயாவுக்கும் மிகவும் நன்றி.